அப்புறம் பங்காளி சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அதாவது நீங்களே சொல்லுங்க, ஆள் போக போக எப்படி ஆகிட்டே வர்றாரு, ஒரு பிளஸ் டூ பையன் மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்கே இந்த சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன் நான், சூரி சார் வர்றாரு, ஹலோ சூரி சார் தான், இப்படி ஒல்லியாக வந்தால் எப்படி அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லை இல்லை, ஒரு வசீகரை இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்து நம்ம மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்குறோம், அதை சொல்லலாம் நாலு பேருக்கு முன்னாடி இப்போ கேட்கவே முடியாது இப்போ இருப்ப. அந்த மாதிரி இவரும் பங்காளியும் வந்து ஒரு ஒரு டைரக்டராக இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகரை ஒரு பெரிய காமெடியானா இப்போ இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட்டை வர அவரை வந்து நான் உரிமை 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் பங்காளி அதுங்க அந்த அந்த என்ன கிரீம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அது ரொம்ப நன்றி பங்காளி. தலைவர் இப்போ சிக்ஸ் பேக்கு நம்ப மாட்டீங்க, சொல்லிட்டேன் ஓப்பனாக சொல்கிறேன், சூரிய 2-3 படத்தை சூரிய சார் வந்து பங்காளி சட்டையை கழட்டு அப்படி பாருங்க, சிக்ஸ் பேக் பண்ணியிருக்காப்புல, முதல்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பரவாயில்ல திட்டினா பரவாயில்ல போங்க. ஆமாம், என்ன ஒரு ஹீரோ மாதிரி சிக்ஸ் பேக் பண்ணியிருக்காப்புல, பண்ணிட்டு இருக்காப்புல, கூடிய சீக்கிரம் அதோடய ஆல்பம் வெளியே வரும், சாரி பங்காளி. ஆமாம் சாரி சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் ஒன்று கூட சொல்லக்கூடாதா?